ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் வேகன்சி சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து என்ன ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏர் இந்தியா ஏர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே வந்து பென்சிபல் வரும், அந்த பென்சிபிளே கிளிக் பண்ணிங்க, ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அப்புறம் நம்ம போடுற வீடியோஸை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலை வீடியோஸ் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து என்ன இது அப்படின்னா, டேபிலூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கோவா, அதில் பார்த்தீங்கன்னா வந்து வேகன்சிஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிறாங்க. என்னென்ன பொசிஷன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஏஜென்ட், அதுக்கு பார்த்திங்கன்னா 15 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்டர் 10+2+3 பேட்டர்ன் வித் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. கிராஜுவேட் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வித்தின் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? சேலரி பார்த்தீங்கன்னா 18,360 பேர் மந்த்னு சொல்லிக்கிறாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 28 இயர்ஸ், ஓபிசிக்கு 31 இயர்ஸ், எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 33 இயர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஏஜென்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேகன்சி வாக்கிங் டேட் பார்த்தீங்கன்னா 25/5/2019 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சொல்லிக்கிறாங்க. எங்கே இடம் அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கங்க, ஓகேங்களா? பொசிஷன் 2 பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரேப் சர்வீஸ் ஏஜென்ட், ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிக்கிறாங்க. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 20,790 சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 28 இயர்ஸ் இருக்கணும், 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு 31 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், எஸ்சிஎஸ்டிக்கு 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், ஓகேங்களா? டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 26/5/2019, அதான் இன்டர்வியூ நடக்கிற டைமு 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரேம்ப் சர்வீஸ் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு 6 வேகன்சி, 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு 18,360 சேலரி. இதே அதே மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. சேம் டேட்டில் 26/5/2019 டேட் எங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Relaxation in age will be given to the extent of years of relevant experience. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து இந்த ஜாபுக்கு வந்து இது வந்து ஏஜ் ரிலேஷன்ஷிப் வந்து வாரம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏஜென்ட் கம் ட்ராப் டிரைவர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி வந்து இருக்குது. குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் எஸ்எஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 15,660 660 தராங்க சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கே இதுன்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்தது ஹேண்டிமேன் ஆர் ஹேண்டி உமன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 40 வேகன்சி வந்து இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிஆர் 10th முடிச்சிருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க, பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 13,860 தருவு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், ஓபிசிக்கு 31 இயர்ஸ்க்குள்ளே, எஸ்சிஎஸ்டி வந்து 33 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறாங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா 1 மே 2019 படி வந்து எல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னா, ஒவ்வொரு கேட்டகரி கஸ்டமர் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் இருக்கும். தி கம்பெனி வந்து டிஸ்கிரிப்ஷன் டிப்பெண்டிங் அப்போ வந்து ரெஸ்பான்ஸ் குரூப் டிஸ்கஷன் படி வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஹேண்டி உமன் ஹேண்டி மேனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ஃபிசிக்கல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. எஸ்ஆர் ரேம்ப் சர்வீஸ் ஏஜென்ட் ரேம்ப் சர்வீஸ் ஏஜென்ட் யூட்டிலிட்டி ஏஜென்ட் கேம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து கீழே இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து 500 ருபீஸ் செலான் வந்து பே பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ் பிலாங் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிஸ் ப்ளீஸ் ரைட் யுவர் ஃபுல் நேம், எஸ்சிஎஸ்டி கேங்கெல்லாம் ஃபுல் நேம் வித் மொபைல் நம்பரோட வந்து இது பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அதை வந்து பார்த்துங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஐட்டம் நம்பர் 3, 4, 8 அதெல்லாம் என்னென்னு கீழே கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மெட். ஸோ இதை வந்து பார்த்துக்கங்க, இது வந்து ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும், ஓகேங்களா?
இது இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா வீடியோ சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.